எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹை கிரவுண்ட் எம்ஓசி வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலை பள்ளி எம்ஓசி வளாகம் காதிர் நகர் ஹை கிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 கோவிலை புனரமைக்க சேரன் மகாதேவி சார் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வேலாயுத நகரில் இயற்கை எழிலில் அமைந்துள்ளது மயிலேறி முருகன் ஸ்தலம் இங்கு அம்பாசமுத்திரம் சுற்றுப்பகுதியில் உள்ள 12 கிராம பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் வருவாய்த்துறையினர் சமீப காலமாக சரியான காரணம் இல்லாமல் இடையூறு செய்து வந்த நிலையில் அப்பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் பிஜேபி மாவட்ட அரசாங்க பிரிவு தொடர்பு தலைவர் சேகர் பாண்டியன் தலைமையில் மற்றும் இந்து முன்னணியினர் கோரிக்கை மனு சேரன் மகாதேவி சார் ஆட்சியரிடம் அளித்தனர் மனுவில் இந்த மயிலேறி முருகன் மலையின் குன்றிலிருந்துதான் ஐயன் திருவள்ளுவர் சிலை வடிக்க பாறைகள் பயன்படுத்தினர் இந்து அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோவில்களுக்கெல்லாம் சிலைகள் வடிப்பதற்கும் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கட்டுமான பணிகளுக்கும் பயன்படுத்தியுள்ளனர் தற்சமயம் பாறையின்றி மண் குன்றாக காட்சியளித்து வருகின்றது காலப்போக்கில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருப்பதால் சமூக விரோத செயல்கள் அதிகமாக நடந்து வந்தாலும் இக்கோவிலுக்கு பக்தர்கள் வரத்து குறைந்து இம்மலை சமூக விரோத கும்பல் மது அருந்தவும் குற்றவாளிக்கு புகலிடமாகவும் அமைந்தது எனவும் இதனை ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இவ்வழிபாட்டு தலத்தை புனரமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு காணப்பட்ட சீமை கருவை மரங்களை அகற்றி பாதைகளை சரி செய்து வந்தனர் தற்போது பொதுமக்கள் அதிகமாக நடமாட்டம் இருப்பதால் சமூக விரோத செயல்கள் நடைபெறவில்லை மேலும் 500 மரக்கன்றுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம் இவ்வாறு பல்வேறு வழிகளில் வழிபாட்டு தலத்தின் புனரமைப்பு செய்து பொதுமக்கள் முருகனை தரிசிக்க வழி செய்கிறோம் எனவே சர் ஆட்சியர் எங்கள் பகுதி பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்ய தடையில்லாமல் ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்வதாக பிஜேபி மாவட்ட செயலாளர் பால் பாண்டியன் மற்றும் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஜெயபால் நகர தலைவர் சரவணன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பூச்செடி மாரியப்பன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை மனு அளித்தனர் மனுவினை பெற்றுக்கொண்ட சர் ஆட்சியர் விரைவில் அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் மூலம் ஆய்வு நடத்தி கோவிலில் தரிசனம் செய்ய ஆவணம் செய்வதாக கூறியுள்ளார் வணக்கம் நாங்கள் அம்பாசமுத்திரம் ஊர் சார்பாக பொதுமக்கள்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் இங்கே மேலே அம்பாசமுத்திரம் கீழம்பாசமுத்திரம் வேளாண் நகர் என்ஜிஓ காலனி கௌதமபுரி பிரம்மதேசம் வாகக்குளம் மன்னார்குளம் முடப்பாளம் ஆசிரியர் காலனி கோவில்குளம் அண்ணா நகர் இந்த மாதிரி ஒரு 12 ஊர் கிராம மக்கள்லாம் சேர்ந்துங்க மொத்தம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே வந்திருக்கோம் என்னதுக்கு எதுக்காண்டி வந்திருக்கோம் இந்த சார் ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து வழிபாடு ஏற்கனவே அங்கே முன்னோர்கள் வழிபட்டு இருந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ அதை புனரமைச்சு மறுபடியும் அதை கோயிலை புதுப்பித்து நாங்கள் வந்து அதை வழிபாடு செய்யக்காண்டி பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஊருக்கு பக்கம்லாம் ஒன்று கூடி அனைவரும் சேர்ந்து அதை பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் வந்தது எங்களை வழிபட விடாமல் அந்த மாதிரி மறுபடியும் அங்கே கோயிலுக்கு வேலை செய்ய விடாமல் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து நாங்கள் அவங்ககிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சோம் அதே கோரிக்கையை வந்து இப்போ சப் கலெக்டர்ட்டையும் நாங்கள் அந்த கோரிக்கை மனுவை தயாரித்து சரி மயிலேறி முருகன் கோயில்ன்னு சொல்லி வேளாதி நகரில் இருக்கக்கூடிய வேளாதி மலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு மயிலேறி முருகன் கோயில் வந்து பொதுமக்களோட வழிபாடு வந்து சுதந்திரமாக எந்த வித இடரும் இல்லாமல் சுதந்திரமாக நாங்கள் வழிபாடுக்கு வந்து அனுமதிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து எல்லா ஊர் கிராம மக்களும் சேர்ந்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் அதை சப் கலெக்டர் அவர்கள் அந்த மனுவை பெற்றுக்கொண்டாங்க கனிவோடு அதை வந்து பரிசீலிப்பு தான் சொல்லியிருக்காங்க 2 வார கால இடைவெளி கேட்டிருக்காங்க அதுக்குள்ளே தாசில்தாருக்கு அதை கொடுத்து உங்களுடைய கோரிக்கை மக்களோட கோரிக்கையும் பொதுமக்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி செய்யக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதுக்கு எங்கள் தலைமை இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி கொண்டு போகிறது யாரும் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து பிஜேபி மாவட்டத்தோட அரசாங்க பிரிவு தலைவர் ஐயா சேகர் பாண்டியன் ஐயா தலைமையில் தான் நாங்கள் இன்றைக்கி 500 பேருக்கு மேற்பட்டு வந்து இன்றைக்கி வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் அதனால் இன்றைக்கி எங்களோட மனு வந்து இன்றைக்கி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திருக்கோம் இது ஏற்கனவே வழிபட்டு இருந்த கோயில் தான்
எங்களுக்கு மறுபடியும் அந்த கோயில் இடையூறு இல்லாமல் நாங்கள் வழிபடுறதுக்கு பொதுமக்கள் அமைதியான முறையில் வழிபடுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். வேறு இது வந்து யாருக்கு எந்த வித பொதுமக்களுக்கோ இல்லை அப்படின்னா வந்து நாங்கள் இடத்துல பண்ணுற ஒரு இடத்துல நாங்கள் கோயில் இல்லை. பக்கத்தில் சர்ச்சு மசூதி இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய இடத்துலையும் நாங்கள் கோயில் இல்லை, நீர்நிலைகளே ஆக்கிரமிக்கலை. இது ஊருக்கு புறமாக ஒதுக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மலைக்குன்று, அதில் தான் நாங்கள் வந்து யாருக்கு இடையில் இல்லாமல் வழிபட்டுட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 500 மரக்கன்று வந்து அதில் நடக்கும் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கோம். அதுக்கு சப் கலெக்டருக்கும் தலைமை தாங்கணும், நீங்கள் வந்து அதை செஞ்சு வைக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். அவங்களும் வர வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து அரசாங்கம் எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து வழிபாடு உரிமை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.